பாஸ், நான் பீமராஜ் வீட்டுக்கு போனேன். பீமராஜ் ஒரு பொண்ணு அடி அடி நடிச்சு உதவ உதன்னு வாச்சுக்கிட்டு இருந்தான் பாஸ். அவனை காப்பாத்தலான்னு நினைக்கிறதுக்குள்ள கத்தி எடுத்து அடி வயிற்றுல ஒரே சொருவு, ஆல் க்ளோஸ். அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே புரியல பாஸ். பணத்தை எடுத்து புலச்சிருங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யாரு கேட்டாலும் சொல்ல வேண்டாம். யாராவது கேட்டா பிசினஸ் விஷயமாக வெளியூர் போயிருக்கிறதா சொல்லணும், புரியுதா? ஓகே, சரி பாஸ். ஓகே டார்லிங். லில்லி, இதுவரை இவ்வளவு சோர்வா நீ இருந்ததே இல்லையே. எனக்கும் அது புரியுது மனசுல. என்னமோ திடீர்னு அண்ணன் ஞாபகம் வந்துருக்கு. அண்ணன் ஞாபகம் வந்துட்டா எனக்கு உலகமே மறந்து போயிடுது. கலங்காத லில்லி, பாசம் யாரையும் பைத்தியமாக்கிடும். நம்ம வாழ்க்கையில எதையும் தாங்கிக்க பழகணும். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் ஜெயில இருந்து எப்ப வருவாரு? சீக்கிரம் வந்துருவாரு. சரி லில்லி, அண்ணன் வரட்டும். இப்படி தங்கச்சி அண்ணன் நினைவாவே இருக்கான்னு சொல்றேன். வெரி குட், சொல்லுங்களேன். Bye bye. 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 என்னடா அது பெரிய வம்பல மாட்டிக்கிட்டோம். 150 கோழிக்கு பணம் தரணும் மேடம். இப்பெல்லாம் கிலோ 14 ரூபான்றா. 150ல் எத்தனை கிலோ தேர்றோம் போல? எப்போ பணம் கட்டி எப்போ முடிக்கிறது? ஏடா வாழ்நாள் பூரா அந்த பொம்பளைக்கு நான் என்ன கொத்தடிமையாக இருக்கிறது? இந்த புத்தி அன்னைக்கு கோழி பிடிக்க என்ன அனுப்பிச்சிங்கல்ல, அப்போ இருந்திருக்கணும். ஒரே இடி ஆகிப்பேன். என்னமோ பெரிய பிடிக்கிற படம் வரலன்னு வரேன்னு சொன்ன நீ. உன்னை நம்பி தான் நான் காரியத்தில் இறங்கினேன். மாட்டி விட்டேடா. ஏடா ஒரு நல்ல யோஜனை ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நேரம் அந்த அம்மாகிட்ட போய் இந்த கடையை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். வேற வியாபார விஷயமா உங்ககிட்ட முக்கியமா பேசணும் அப்படின்னு தனியா அழைச்சிட்டு வாங்க. வந்து சர்பத்துல பிராண்டிய கலந்து கொடுத்துருங்க. கொடுத்தா வாங்கிடுவாங்க. அப்புறம் ஜீப்ல உட்கார வைங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சொல்லணுமா? வேண்டாம் விட்டு. ரோஸ்லி, ஏதோ வியாபார விஷயமா பேசுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு பேசாமே வந்தா என்ன அர்த்தம்? இது ஊருக்குள்ள பேச வேண்டிய விஷயம் இல்ல. யாராவது பார்த்துட்டு ஆபத்து. ஊர் கடைசியில ஒரு ஒதுக்குப்புறமா போய் பேசுறோம். ஒதுக்குப்புறமாவா? அப்படி என்ன ரகசியம் பேச போற? எதையாவது கடத்த போறியா? நான் எதையோ கடத்துறேன். கடத்த வேண்டியதான் கடத்துவேன். அநேகமா கடத்திட்டேன். இவர் பெரிய கடத்தல் மன்னர், கடத்துறாராம். ஆளை பாரு. மேடம், இது தாகமா இருக்க மாதிரி இருக்கு. ஏதாவது குடிச்சிட்டு பேசுவோமா? ஆமாப்பா, எனக்கு கூட தாகமா தான். ரெண்டு பேருக்கு ஒரே சமயத்துல தாகம். இந்த கடையில கலர் வாங்கி சாப்பிட்டா கிக்கு தூக்கிடும். வாங்கிட்டு வந்துடுறேன். கலர் குடியா? இதோட பர்மா மேடத்தை கவுத்துட்டேன். கோழியா வளர்க்குற நீ, இன்னைக்கு நீக்கு போற பாரு. வரேன் சாப்பிடுங்க. கொஞ்சம் இருக்குங்க. ஏன்பா ப்ரூஸ்லி, ஒரே மயக்கமா இருக்கு. இது என்ன சர்பத்து? இது மயக்கத்திலே ஒரு சந்தோஷமான மயக்கம். இப்ப ஒண்ணும் தெரிய, போக போக என்னென்னமோ செய்யும். அப்படியா? ஏன் வரன்ற? போகவா? போகவா? போலாமே. Thank you.
இதில் தெரிஞ்சால் என்ன எந்த முத்தாரம் புடிச்சாக்கா பூப்பந்து சுவச்சாக்கா குல்கந்து என்னோடதா நீ குந்து பாடி புள்ள ரொட்டோரம் இதை தெரிஞ்சால் என்ன எந்த முத்தாரம் உள்ள போயிட்டாங்களே என்ன பேச போறாங்க அடா பாவி இலையெல்லாம் அசையுது அடா பாவி என்ன பண்றா ஏய் என்னடா வாழ்வி நல்ல வாழ்வி ஏமாத்தியா கூட்டிட்டு போற நீ எதுவும் சொல்ல வேண்டாம்டா என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த ஓரமா போய் பிசினஸ் பேசுறியா பிசினஸ் எப்படி இருந்தது பிசினஸ் இல்லீங்க அந்த மொட்டை பையன் தாங்க சொல்லி கூட்டி அந்த ஐடியா அந்த மொட்டை பையன் கிடைச்சா முட்டையாலே தலை அடிப்பேங்க உன்ன விக்டர்ட்ட சொல்லி இதை விட்டுருங்க இல்ல இல்ல விட்டுருங்க இல்ல நீ இப்படியே போ இப்படியே போனா ரொம்ப கேவலமா இருக்குங்க பரவாயில்ல போடா இப்பதான் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குங்க நல்ல உடச்சு சின்னவன் பெரியவன் ஒரு தராதரம் இல்லாதவன் என்ன நினைக்க ஆரம்பிச்சானுங்க காய்ச்ச மரத்துல கல்லடி படத்தாம செய்யும் என்ன என்ன காய்ச்ச மரங்கிறிய அம்மா நிறைய சில்லறை வச்சிருக்கீங்க கோழி நடத்துறீங்க எல்லாருக்குமே இந்த ஐடியா வருமே வரும் வரும் காத்த மரம் கல்லால் அடிபடாம இருக்கணும்னா என்ன பண்றது ஒரு காவல்காரன் வைக்கணும் ஒன்னு எதுக்கு வச்சிருக்கேன் கோழிய காவல் காக்க
இல்ல, நீ எனக்கும் தான் காவல். எனக்கும் தான் காவலா? இத முதல்லயே சொல்லிட்டு போடாதா? நான் எப்பொருந்தே காவல் காத்திருப்பேன். முத்தையா வர்மா, வேர் இஸ் யுவர் பாய் ஃப்ரெண்ட்? மேடம், முதலாளி உங்களை பார்க்கணுமா? Good evening. Oh, good evening. Please come in. Please take your seat. Thank you. Come in, come in. Hello. Please be seated. No formalities. இங்க பக்கத்துல தான் இருக்கு சார். அப்படி சொன்னா இங்க இருந்து ஒரு மைல் இருக்கும். ஓ, இந்த ராத்திரியில வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போற போது கஷ்டமா இருக்குமே. அது ஒண்ணும் இல்ல சார், வேலையாச்சே. Of course, that's right. டே டைம்ல பாக்குற வேலையா ஏதாவது தேடிக்க கூடாதா? தேடினேன் சார், கிடைக்கல. கிடைச்சா உபகாரமா இருக்கும். சரி, நாளையில இருந்து டே டைம் வேலைக்கு ஹவுஸ் கீப்பிங் செக்ஷன்ல அப்பாயிண்ட் செய்திருக்கேன். Thank you very much, sir. Thank you very much. I'm very happy. Sit down, sit down, sit down. Appointment order வாங்கியாச்சு. இன்னைக்கு இங்கே தங்கிட. என் ஹோட்டல் வாழ்க்கையில லாஸ்ட் நைட் இது. நான் பிரமாதமான ஒரு ப்ரோக்ராம் இப்ப செய்ய போறேன். நீ மனசு வச்சா என் வாழ்க்கையிலையும் இந்த நைட்டை இன்ட்ரெஸ்டிங் நைட்டா மாத்திடலாம். புரியலையே. இந்த ராத்திரி மட்டும் நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாமா? What do you mean? I mean you must share my bed tonight. Shut up! Come on, doll. You bloody rascal! Johnny, சீக்கிரம் பையே. ஐயோ, please, வேகமா பையே. இனி எவன் வந்தாலும் உன்னை காப்பாற்றவே முடியாது. Please, என்கிட்ட வராத.
தற்கொலை பண்ணிக்கிறவங்க குறைக்கு என்னமாயிருந்து உன்னை கல்யாண கோலத்துல பார்க்க நினைச்ச படுபாவி மனோகரோட தொல்லை தாங்க முடியாதான் லில்லி செத்துருக்கா. அதுக்கு காரணம் நீ எங்களுக்கு 3,00,000 ரூபாய் பணம் கொடுத்து இந்த இடத்த ஸ்ட்ராங்கா கட்டிக்கன்னு சொன்னியே அந்த கோபம் தான். ஆனா இப்போ அது மேல எந்த கேஸும் போட முடியாத அளவுக்கு தன்னை பலப்படுத்திட்டு இருக்கான். எங்கடா அந்த அயோக்கிய பய கூப்பிடுங்கடா அந்த சின்ன முதலாளிய. தொந்தரவு ஏற்படும். தயவு செஞ்சு நீங்க எல்லாம் உடனே வெளியில போங்க. Please, come on, share my bed. S.B. ராஜனோட கணக்க தீக்கத்தாண்டா நான் வந்தேன். Tell me, what's the balance? ராஜா வைஃபோட கணக்க தீக்கத்தாண்டா நான் வந்திருக்கேன்.
ராஜன் குடும்பத்தோட கடைசி சொட்டு ரத்தம் தானா? சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்தனா? இவ்வளவு நாள் மாமா ஆதரவுலதான் வாழ்ந்தேன். ஆனா மாமா எனக்கு சொன்ன விவரம் என் வாழ்க்கையை நிலக்குலைய வச்சிருச்சு. இதோ பாசுபா, கவலைப்படாத, ஆண்டவன் நிச்சயமா உன்னை கைவிட மாட்டான். விக்டர், இந்த ஜென்மத்துல நானும் நீங்களும் நிச்சயமா ஒண்ணு சேர முடியாது. ஏற்கனவே நான் ரெண்டு கொலை பண்ணிட்டேன். கொலையா? ஆமா, இத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லாம வச்சிருந்தேன். என் மாமா என்கிட்ட சொன்ன என் குடும்பத்தை பத்தின ரகசியத்தை இப்ப உங்ககிட்ட சொல்றேன். அப்பா அம்மாவை கொண்ட மூணு அயோக்கியன்கள்ல ரெண்டு அயோக்கியன பழிக்கு பழி வாங்கணும்னு நான் கொன்னேன். இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கா, அவன்தான் அந்த பாவி மனோகரன். எங்க அப்பா அம்மா எப்படி துடிதுடிச்சு செத்தாங்களோ அதே மாதிரி அவரை துடிதுடிக்கு வச்சு சாகடிக்கணும். சுபா, உனக்கு எனக்கும் துரோகம் பண்ணவன் ஒரே எதிரிதான். என் தங்கியோட சாவுக்கு காரணமா இருந்த அந்த சின்ன முதலாளிய என் கையாளிய நசுக்கி கொல்லணும். ஒரு அயோக்கியனால என் தங்கச்சி செத்து இருக்கா, அவனை பழி வாங்கறதை விட்டுட்டு இங்க வந்து அழுதுட்டு இருக்கியடா? உனக்குன்னு நஷ்டம் இல்லடா, கொஞ்ச நாளை கழுதுகிட்டு இருப்ப, அப்புறம் அப்பா அம்மா பாக்குறப்பட கல்யாணம் கட்டிக்குவேன். ஆனா இதுவே என் தங்கச்சி எனக்கு கிடைப்பா? விக்டர், எனக்கு இனிமே என் லில்லி கிடைக்கவே மாட்டேன். நானும் இங்கே அவ சமாதியிலே. அப்படி சாகாதரா, அவ ஆத்மா சாந்தி அடையாது. அந்த அயோக்கு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இதே இடத்துல அவளை கொண்டு வந்து கொல்லணும். அனுப்புறேன்னு சொன்னா இன்னும் காணமே. அடடே, வா வந்துட்டியா? இந்த விஷயத்துல அவன் ரொம்ப கெட்டிக்கார. உட்கார், இத சாப்பிடு, ரொம்ப தெம்பா இருக்கு. எங்கடா பாஸ்? தெரியாது. தெரியாது சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். இன்னை பூரா அடையார் பங்களா தான் இருப்பாரு.
முக்கியமான விஷயம். தீனராஜ் கொன்ன அதே பொண்ணு இங்க வந்தா நான் எதிர்பாராத சமயம் பாட்டில உடைச்சு என் கழுத்தில் வச்சு அமைக்கி உங்க முதலாளி எங்க என்ன சொல்ல முடியாது என்ன சொல்லல ஏத்திடுவேண்ணா பயந்து போய் உங்க விராசு சொல்லிட்ட பாஸ். என்ன தேடி யார் ஒருத்தி வர்றானா அவளை அட்ரஸ் எல்லாம் ஆக்கிடுங்க. ஓகே வெல்கம் வெல்கம் சுபா. வசமா வந்து பொறியில மாட்டிக்கிட்ட அன்னைக்கு என்னை ஏமாத்தி தூங்க வச்சு சாவிய தூக்கிட்டு போனல்ல. இங்க நீ நிம்மதியா தூங்கலாம். டேய் இவளை கட்டி தூங்குடா. மனவழி ஆளுங்க சுபாவை தூக்கிட்டு போய் அடையாறு பங்களா அவளை கட்டி வச்சு சித்திரவதை பண்றாங்க. அப்படியா? கவனிச்சுக்க
என்ன கொண்டுடாத உன் தங்கச்சியை கெடுக்க நான் முயற்சி பண்ணேன். ஆனா அவ கப்ப காப்பாத்திக்க தற்கொலை பண்ணிக்கிட்டா. என்ன கொண்டுடாத அவ சாகும் போது எவ்வளவு துடி துடிச்சிருப்பா, எவ்வளவு வேதனை பட்டிருப்பா. அதே மாதிரி நீயும் சாகும். பல கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிடிபடாம இருந்த ஒரு பெரிய கும்பலை பிடிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்திருக்கீங்க. அவங்களை உயிரோடவாவது அல்லது பிணமாவது கொண்டு வரவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கறதா டிபார்ட்மெண்ட்ல சொன்னபடி அந்த ரிவார்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். ஓகே
பரிசை காட்டி இப்ப எனக்கு கண்ணி கண்ணி காதலித்த நேரங்கால எதுக்கு கைவரிசை காட்டி இப்ப எனக்கு கண்ணி கண்ணி காதலித்த நேரங்கால எதுக்கு கைவரிசை காட்டட்டுமா உனக்கு.